அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஜித். இன்று நாம் கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி இரண்டுக்குமான வேறுபாடுகள் என்ன என்று பார்ப்போம். கோகுலாஷ்டமி கிருஷ்ணருடைய பிறந்த நாள். நாம் அனைவரும் தெரிந்த விஷயம்தான், உலகம் முழுதும் இருக்கக்கூடிய பக்தர்கள் கிருஷ்ணருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். இதில் இரண்டு விதமான விஷயங்களை முதலில் நாம் பார்த்து விடலாம். கீதாசாரத்தில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று. எப்பொழுதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலையெடுக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்ட நான் அவதரிப்பேன், யுகம் யுகமாக என்பது இந்த பொருள். இதுதான் அந்த கீதாசாரத்தின் ரகசியமும் கூட. இனி கோகுலாஷ்டமி என்றால் என்ன என்று பார்ப்போம். கிருஷ்ண ஜெயந்தி என்றால் என்ன என்றும் இதன் மூலம் நான் விளக்குகிறேன். இவை இரண்டுக்கும் ஒரு வித்தியாசம் உள்ளது. கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி, ஆவணி மாதம் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி இரவு தங்கி இருந்தால் அது கோகுலாஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது. இன்னொன்று, அதே தேய்பிறை அஷ்டமியும் ரோகிணியும் நட்சத்திரமும் ரிஷப லக்னமும் சேர்ந்து வருவது ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தியாகும். சிவன் சம்பந்தமான வழிபாட்டை பிரதானமாக கொண்டவர்கள் கோகுலாஷ்டமி என்றும், பெருமாளை அடிப்படையாக கொண்டு வாழ்பவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி என்றும் கிருஷ்ணருடைய பிறந்த நாளை கொண்டாடுவார்கள். இதில் இரண்டு விதமான ஆகமங்களும் அடங்கியுள்ளன. இதிலும் பெருமாளை அடிப்படையாக கொண்டு வாழ்பவர்களுக்கு இரண்டு ஆகமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று வைகானச ஆகமம், இன்னொன்று பாஞ்சராத்திர ஆகமம். வைகானச ஆகமத்திற்கு அஷ்டமி பிரதானமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. பாஞ்சராத்திர ஆகமம் அஷ்டமியினுடைய மிச்சமும் ரோகிணி நட்சத்திரத்தினுடைய மிச்சமும், முக்கியமாக சூரிய உதயம் கழிந்து இரண்டு நாழிகைகள் மேற்சொன்ன அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரமும் இருந்தால் அதை பாஞ்சராத்திர ஆகம கிருஷ்ண ஜெயந்தியாக எடுத்துக்கொள்வார்கள். ஸ்ரீ வைஷ்ணவ ஜெயந்தி, அதாவது வைஷ்ணவ கிருஷ்ண ஜெயந்தி என்று சொல்லப்படுவதும் பாஞ்சராத்திர ஜெயந்தி தான். கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகை கொண்டாடும் இடங்கள் கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகை பிருந்தாவனம், மதுரா, கோகுலம், துவாரகை, குருவாயூர், உடுப்பி, பூரி ஜெகநாத் ஆலயம், பண்டரிபுரம் மற்றும் ஏனைய பெருமாள் ஆலயங்களிலும் மிகவும் விசேஷமாக விண்ணும் மண்ணும் வியக்கும் வண்ணம் கொண்டாடப்பட்டு வருகிறது. கிருஷ்ணருடைய விளையாட்டுகள், இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் வழுக்கு மரம் ஏறுவதையும் உரியடி திருநாளாக உரியடி அடிப்பதையும் மக்கள் கிருஷ்ணருடைய விளையாட்டாக கொண்டு விளையாடுகிறார்கள். இந்த கண்ணன் பிறந்த நாள் வீடுகளில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் பண்டிகை. அன்றைய தினம் வீட்டில் சுத்தமாக்கி மலர்களினால் அலங்கரித்து கோலமிட்டு கையில் வெண்ணையுடன் தவழும் குழந்தை கண்ணனுடைய படத்தை வைத்து அலங்கரித்து வாசல் முதல் சுவாமி வரை, அதாவது பூஜை அறை வரை உள்ள இடம் வரை சிறு சிறு பாதங்கள் வரைவது வழக்கம். அரிசி மாவினால் பாதம் போடுவதுதான் வழக்கம். இதற்கு காரணம் உண்டு. கோகுலத்தில் கண்ணன் தோழர்களுடன் கோபியர் வீடுகளில் வெண்ணெய் திருடும் போது அவசரத்தில் கீழே சிதறிய வெண்ணெயில் கண்ணனின் மலர்பாதங்கள் வீடு முழுவதும் வெண்ணெயானது. அதனால் தான் அந்த காலத்தில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடும் மக்கள் வெண்ணெயினால் பாதங்கள் போடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அந்த காரணத்தினாலேயே பின்னாட்களில் அரிசி மாவினால் கோலம், அதாவது பாதம் போடுவதை வழக்கமாக்கி கொண்டார்கள். இன்று பஜனை பாடல்கள் பாடுவது மிகவும் சிறப்பு. ஒவ்வொருவர் வீட்டிலும் கண்ணன் பிறந்ததாகவே தோன்றும் வண்ணம் தோற்றமளிக்கும்படி சிறப்பாக கொண்டாடப்படுவதை நாம் காணலாம். இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, அதாவது கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணர் அஷ்டோத்திரம், விஷ்ணு சகஸ்ரநாமம் இதையெல்லாம் பாராயணம் செய்வது நன்மை தரும். பஜனை பாட்டு என்று வாத்தியங்களுடன் இன்னிசை பாடல்கள் பாடுவதும் மிக சிறப்பு தான். சிறு குழந்தைகளுக்கு பிரசாதம் கொடுப்பதும் வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு தாம்பூலம் கொடுப்பது மிக மிக விசேஷமானதாகும். கோகுலாஷ்டமி பற்றி புராண கதை ஒன்று உள்ளது. இப்போது நாம் கோகுலாஷ்டமி பற்றி புராண கதைகளை பார்க்கலாம். ஒருமுறை நாரத முனிவர் உலக நன்மைக்காக சத்தியலோகம் சென்று பிரம்மதேவரிடம், பிரம்மபிதாவே, ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்று விரதம் அனுசரிக்கும் முறையையும் விரதத்தையும் ஏற்றி செய்தவர்களின் பலன்களையும் விரத மகிமையையும் மகத்துவத்தையும் பற்றி நான் அறிய விரும்புகிறேன், தயவு கூர்ந்து இதை தாங்கள் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு பிரம்மதேவர் தன் குழந்தையாகிய நாரதரிடம் இந்த பூஜையை பற்றி சொல்ல ஆரம்பித்த இந்த பூஜையானது சிவ விஷ்ணு பக்தர்களும் பெண்களும் ராஜாக்களும் ஜாதி மத பேதமின்றி அனுஷ்டரித்து பகவானுடைய அருளுக்கு பாத்திரமாக தோடு பாவங்கள் விலகி முடிவில் வைகுண்ட பதவியையும் அடைவார்கள் என்பதாகும். இந்த விரதம் கலியுகத்தில் ஜனங்களுக்கு நேரடியான எல்லா பலன்களையும் அளிக்கக்கூடியது, நன்மைகளும் கொடுக்கக்கூடியது.
கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரை நினைத்த அளவில் 7 ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நாசமடையும். ஜெயந்தி தினத்தில் விரதமேற்று உபவாசம் இருந்து பூஜை செய்தபின் மகாபாவங்கள் நீங்குவதோடு அஸ்வமேத யாகமும் கீர்த்தனங்கள் செய்த பலனும் 1000 கரம் பசுக்கள் 1000கணக்கான குதிரைகள் யானைகள் செய்த தானங்களை செய்த பலனும் அளவற்ற ஆபரணங்கள் குருஷேத்திரத்தில் தானம் கொடுத்த பலனும் கோடி கோதானம் தன் எஜமானுக்கு சந்தேகத்தால் செய்த தொண்டுகள் ஏற்படும். பௌர்ணமி அமாவாசை தினங்களில் பெரியவர்களை உத்தேசித்து செய்த புண்ணிய நதியில் நீராடியது மற்றும் தர்ப்பணங்கள் செய்த புண்ணியம் கிடைக்கும். இந்த விரதத்தின் மூலமாக நமது எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறும். ஆகையால் கிருஷ்ண பெருமான் முன் பக்தியோடு 3¾ நாழிகை பூஜை செய்ய அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் விலகும். அதிலும் ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த விரதத்தை ஏற்று செய்தால் நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் விலகி போகும். மேலும் தர்ம அதம்ப காம மோட்சம் எனும் 4 வித புருஷார்த்த பலன்களும் நமக்கு கைகூடி வரும் என்று பிரம்மபிரான் கூறுகிறார். கிருஷ்ண ஜென்மாஷ்டமி பூஜையை எப்படி செய்யலாம் என்றும் சொல்கிறேன். இந்த பூஜையினை எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம். கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என்று காலை வீட்டினை தூய நீரினால் அலம்பி விட வேண்டும். சுத்தம் செய்தவின் வீட்டில் வண்ண கோலங்களிட்டு நம்மால் முடிந்த கிருஷ்ணருடைய சிலை தங்கம் அல்லது வெள்ளி அல்லது பஞ்சலோகத்திலான கிருஷ்ணர் விக்கிரகத்தை வைத்து அல்லது கிருஷ்ணருடைய படத்தை வைத்து அதற்கு அலங்காரம் செய்து ஆவாகனம் செய்து அர்ச்சனை செய்ய வேண்டும். குழந்தை இல்லாதவர்கள் இந்த பூஜை செய்தால் கிருஷ்ணரே பிறப்பார் என்பது நம்பிக்கை. பலவிதமான பக்ஷணங்கள் அதாவது வெண்ணெய் அனைத்து விதமான பழங்கள் இவையெல்லாம் நிவேதனம் செய்து இரவு பஜனை பாட்டு வாத்தியங்களுடன் நாம் பூஜிக்க வேண்டும். மறுநாள் காலையில் சுத்தமாக நீராடி அந்த பூஜையை நாம் முடித்துவிட்டு நம்மால் முடிந்த பிரசாதங்களை அருகில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். இந்த கிருஷ்ண ஜெயந்தியை பொறுத்தவரை சந்தான கோபால ஹோமம் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவும் முக்கியமாக குழந்தை இல்லாதவர்கள் இந்த ஹோமத்தை செய்தால் கண்டிப்பாக கிருஷ்ணரே வந்து பிறப்பார் என்பது ஒரு நம்பிக்கை. இந்த பூஜைக்காக பயன்படுத்தப்படும் மலர்களை சொல்கிறேன். முக்கியமாக பாரிஜாதம் நந்தியாவட்டம் தாமரை ஆகிய புஷ்பங்களால் அர்ச்சனை செய்வது விசேஷம். அதுபோல துளசி இலைகளால் அர்ச்சனை செய்வது நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும். பாகவதம் படிப்பது விசேஷம். அதிலும் அந்த பாகவதத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண ஜனனம் பாராயணம் செய்வது மிகவும் விசேஷம். இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி பூஜை செய்து நம் வாழ்வில் முன்னேற மிக மிக பெரிய ஒரு வாய்ப்பை உருவாக்கும் ஒன்று. அதனால் அனைத்து மக்களும் கிருஷ்ண ஜென்மாஷ்டமியை கொண்டாட பாருங்கள். உங்கள் வீடும் உங்கள் குடும்பமும் வளம் பெற வாழ்த்துக்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் நம்புகிறேன். மேலும் ஒரு நல்ல தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.